ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் ஃபார்ச்சூன் தமிழ். திஸ் இஸ் மீ நவீன். இன்றைக்கி இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி அப்படின்றது நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்றது தான் உண்மை. ஓகே, இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நாலு நாள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு, கரெக்டாக. அண்ட் எந்த ஒரு டெக்னாலஜியுமே பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறந்து போன மனுஷங்களை உயிரோடு கொண்டு வருது. ஸோ இட்ஸ் இம்பாசிபிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இறந்து போனவங்களை நம்மளால் உயிரோடு கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா, அவங்க வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியாவில் இருக்கிற எம்பிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீடியா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இறந்து போனவங்களை மறுபடியும் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக. ஸோ அந்த டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது சிம்பிளாக சொல்லப்போனால் இல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே காட்டுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கடலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதாவது கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மீன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களால் கற்பனை மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து நம்ம பயன்படுத்தணும்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம்குள்ளே சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியோட தனித்துவம்னு சொல்லலாம். ஓகே, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு எதுக்கு பயன்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா பைலட்ஸ் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பைலட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டோ இல்லை ஒரு ஜெட்டையோ வந்து அவங்ககிட்ட கொடுத்து ஓட்ட சொன்னோம்னா அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது, கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க ஒரு ரூம்குள்ளேயே இருந்துட்டு ஒரு ஃப்ளைட் ஓட்டினா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதை வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலிமா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதனால் பைலட்ஸை வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் பண்ணவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் நாலு பசங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டே வராங்க. அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து 7 வயசு ஆகுது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து 2016 என்னென்ன தெரியாத ஒரு புது வகையான நோய் வந்து அந்த குழந்தைக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிருக்கு. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவலை, ஏன்னா நாலு பசங்க இருந்தாலும் அதில் ஒரு குழந்தை இல்லைன்னா அது எவ்வளோ கவலையாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய கவலை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு டிவி ஷோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவி ஷோவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா எப்படியாவது வந்து இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அந்த டிவி சேனலில் இருக்கிற எல்லா டிசைனர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தை எப்படி பேசும், அந்த குழந்தை எப்படி நடந்து போகும், அந்த குழந்தையோட உயரம் என்ன, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அந்த குழந்தை ரியலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அப்படியே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிசைன் பண்ணுறது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த டிவி ஷோக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அந்த டிவி ஷோக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த அம்மா வந்து எப்படி வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து தலையில் போகிறதுக்காக ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் கையில் போகிறதுக்கான க்ளவுஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து ஆன் பண்ணுறாங்க. ஸோ அதை ஆன் பண்ணுறப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் ஒரு கார்டனில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே நின்றுட்டு பார்க்குற மாதிரியே இருந்திருக்கு. அவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் மாதிரி தெரியுது. ஸோ அந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கட்டைங்க வந்து இருந்துட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே ஓடி வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். ஓகே, அந்த குழந்தை வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிட்டே வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடும். அண்ட் அந்த குழந்தையோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து அப்படியே அவங்க தொட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து அந்த குழந்தைய தொடுற மாதிரியான ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அதுலேருந்து கிடச்சிருக்கு. அண்ட் அந்த குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அம்மா வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை வந்து ஸ்மோக் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அக்காவையும் தம்பியும் வந்து சண்டை போடாமல் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தோஷப்படுறதா இல்லைனா அப்படியே அழுகிறதான்னு சொல்லி தெரியாமல் அந்த வீடியோவில் வந்து ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செகண்ட் நினச்சி பார்க்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து நம்ம லைஃப்லேருந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இந்த டெக்னாலஜி காட்டும்போது யார் இருந்தாலும் அவ்வளோ அழுது ஃபீல் பண்ணியிருப்போம். ஏன்னா அது வந்து சொல்லவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், கரெக்டாக. நம்ம யாராவது லைஃப்பில் இழந்திருப்போம், அவங்க வந்து கண்ணு முன்னாடி காட்டுறாங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். பட் நம்மளுக்கு இது வந்து பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து அது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
அண்ட் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட வந்து விளையாடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகேம்மா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் படுத்து தூங்குவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்போற இந்த டெக்னாலஜி வச்சு ரொம்பவே அமேசிங்கான ஒரு விஷயத்த வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து அந்த சேனல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு யாராவது கிடச்சதுன்னா நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் என்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். அண்டர்லைன் இட்ஸ் பை ஃப்ரம் நவீன். ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ திங்க் யூ கேன் யூ வில்